हेलो गाइस, वेलकम बैक टू कॉन्सेप्ट कैप्सूल। सो ऑलरेडी நமக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு வந்து 4 ஓ கிளாக் வந்து நம்ம मिनिस्टर வந்து நமக்கு வந்து சொல்லிருந்தார். என்ன என்ன சொன்னாருன்னு பார்த்தாக்க ஒண்ணுமே சொல்லல. अगेन ஐம் வெரி சாரி டு டெல், திரும்பவும் நமக்கு டேட்டா பத்தி எதுமே இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் எஸ் இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கன்க்ளூஷன் வந்திருக்கு. ஓகே, அண்ட் இன்னைக்கு ஸ்பீச்சை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ்பெக்டட் டேட் வந்து எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஓகே, நான் என்ன எக்ஸ்பெக்டட் டேட்டுன்ற லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஹைலைட் இருந்துச்சு. ஓகே, நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம் கண்டிப்பாக இருந்துச்சு, பட் டேட்டை பற்றி டைரெக்டாக அவர் எதுவும் சொல்லலை, டிஸ்கஷன் நடக்குன்னு சொன்னார். பட் அவர் பேசின விதத்தை வச்சு என்னால் ஒரு கெஸ் பண்ண முடியுது எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஹைலைட் பார்ப்போம், அப்புறம் ப்ரீ போர்ட் பார்ட்டியில் அப்டேட் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். சரியா, பட் நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த மாதிரி டேட் பற்றி எதுவுமே சொல்லலை. அவர் போஸ்ட்டில் அவர் தான் வந்து ரொம்ப க்ளியராக போட்டிருந்தார், அப்கமிங் போர்டு எக்ஸாம்ஸ். இங்கே பாருங்கள், இதான் அவர் போட்டிருந்த போஸ்ட். ஓகே, அப்கமிங் போர்டு எக்ஸாம்ஸ்னு போட்டு அவர் ட்வீட் போட்டதுனால தான் நம்ம எல்லாருமே இவ்வளோ எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக டேட் கொடுப்பாரு அப்படின்ட்டு. பட் வழக்கம் போல் வந்துட்டு சொதப்பிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, எவ்ரி திங் ஓகே. ஸோ என்ன அப்டேட்லாம் கொடுத்தாருன்னா, ஃபுல் ஸ்பீச் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போச்சுடான். ஓகே, ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஸ்பீச்சும் நான் கம்ப்ளீட்டாக பார்த்தேன். நத்திங் லைக் யூஸ்ஃபுல்லாக டேட்ஸ் ரிலேட்டடாக எதுவும் சொல்லலை, பட் ஸ்டில் ரொம்ப சில விஷயங்கள் சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஇயில் மெயின்ஸ் எக்ஸாம் வரப்போதில் அதில் ஃபர்தர் ரிடக்ஷன் எதுவும் கிடையாது, அது வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்தர் ரிடக்ஷன் ஜேஇ சிலபஸ் ரிடக்ஷனே கிடையாது. ஓகே, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, 90 க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்காங்களாம். ஓகே, அந்த 10 ஆப்ஷனல் க்வெஸ்சன் இருக்குல்ல, அதில் வந்து நல்லா படித்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்குமா, 30% ரிடக்ஷன் இருக்கவங்களுக்கும் இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்தர் ரிடக்ஷன் இருக்காது. இப்போ ஜெய் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அப்போ இந்த 10 க்வெஸ்சன் இருக்குல்ல, இந்த 10 க்வெஸ்சனில் கண்டிப்பாக இந்த 30% ரெடியூஸ் ஆனது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, லைக் 50% வெயிட்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்குது. சரியா, ஸோ அந்த 10 மார்க் க்வெஸ்சன், அந்த 10 க்வெஸ்சனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, அண்ட் செகண்ட் திங் என்னென்னாக்கா, 4 times அதுக்காக தான் அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணாங்க. 4 வாட்டி ஜெய் மெயின்ஸ் நடக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு சிலபஸ் ரெடியூஸ் ஆயிருந்துச்சுனா கூட உங்களுக்கு திருப்பி சான்சஸ் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு, நிறைய டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஓகே, இது ரெண்டும் வந்து ஜெய் மெயின்ஸை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஒரு ஜெய் மெயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியலனாக்கா நான் இதோட அப்டேட் ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நவ் தேர்ட் பாயிண்ட், சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் வோன்ட் கேன்சல். இந்த விஷயத்த தெளிவாக சொல்லிட்டார். நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆகுமான்ட்டு. டெஃபினட்டாக போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆகாது. ஓகே, அது வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டார். ஃபோர்த்து வந்து என்ன, ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு டீச்சர் கேட்டிருந்தார், போர்டு எக்ஸாம் 3 மாதம் தள்ளி போக சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார். ஓகே, இது வந்து ஒரு க்வெஸ்சன் தான், நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு டீச்சர் கேட்டிருந்தாங்க, போர்டு எக்ஸாம் 3 மாதம் போஸ்ட்போன் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, நவ் டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லியிருந்தார். ஓகே, ஸோ வந்து டிஸ்கஷன் நடக்குது, கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸும் இருக்குது இல்லைன்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப டைலமாவில் பேசினார். ஓகே, ஸோ இதை பற்றி அவர்கிட்ட வந்து ப்ராப்பர் ஆன்சர் கிடையாது, பட் வந்து அவர் டிஸ்கஷன் கோயிங் ஆன் சொன்னார். மேபி உங்களுக்கு 3 மந்த்ஸ் போஸ்ட்போன் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒன் மந்த்தோ இல்லை 1.5 மந்த்தோ ஷோர் ஷார்ட்டாக ஆகிடும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நான் என்னோட எக்ஸ்பெக்டட் டேட் சொல்கிறேன். இந்த ஸ்பீச் ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர்லாம் பார்த்து என்ன டேட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயத்தை கன்ஃபார்மாக சொல்லிட்டார். ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரியில் எந்த எக்ஸாமும் நடக்காது, ஸ்கூலே திறக்காது ஜான்வரி ஃபெப்ரவரியில். அப்போ ஸ்கூலே திறக்காதப்போ எந்த எக்ஸாம் நடக்காது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்க்ளூடிங் யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஓகே, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முதல் கொண்டு உங்களுக்கு ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரியில் நடக்காது. சரியா, ஸோ உங்களுக்கு வந்து ஹேம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இப்போயும் இருக்குது படிக்கிறதுக்கு போர்டு எக்ஸாமுக்கு. ஓகே, 2 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்னும் கூட வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, ஸ்கூலில் போய் படிக்க மாட்டீங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. பட் உங்கள் ஸ்கூலில் எப்படின்னு தெரியல, ஸ்கூலுக்கு ஸ்கூல் அது மாறும் கரெக்டாக. பட் இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்காது. ஓகே, ஒஃபிஷியலாக சிபிஎஸ்இ கண்டக்ட் பண்ணுற ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஜான்வரி ஃபெப்ரவரி மந்தில் நடக்காது. இன்ஃபேக்ட் எந்த எக்ஸாமுமே ஜான்வரி ஃபெப்ரவரி மந்தில் நடக்காது, போர்டு எக்ஸாம் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஓகே, அடுத்து இன்னொரு கொஞ்சம் ஹாப்பி நியூஸ் சொல்லலாம் எல்லாருக்கும். சிபிஎஸ்இ ஓன்ட் கண்டக்ட் எனி ப்ரீ போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஸோ ஜான்வரி ஃபெப்ரவரியில் ஸ்கூலே திறக்காதப்போ நாங்கள் எங்கேருந்து ப்ரீ போர்டு எடுக்க முடியும், ஸோ ப்ரீ போர்டும் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் எல்லாருக்கும் க்வெஸ்சன் இருக்கும், அப்போ ஸ்கூல்லையும் ப்ரீ போர்டு நடக்காதானா, சி ஸ்கூலில் ப்ராக்டிஸ் எக்ஸாம் உங்களுக்கு வச்சா வைக்கலாம். ஓகே, பட் ஆனால் ஒஃபிஷியலாக ப்ரீ போர்டுன்னு ஒன்று வைப்பாங்க சிபிஎஸ்இ. ஓகே, போர்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களே பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்கூலோட ஹெட்டில் அந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரீ போர்டு எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த ப்ரீ போர்டு நடக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க,
உங்கள் ஸ்கூலில் இந்த ப்ரீ போர்டு எக்ஸாமை உங்கள் ஸ்கூலே கண்டக்ட் பண்ணுவாங்க, லைக் உங்கள் ஸ்கூலே வந்து ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி அவங்களே வந்து மாடல் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ஒஃபிஷியலாக சிபிஎஸ்சி வோன்ட் கண்டக்ட் எனி எக்ஸாம். ஓகே, உங்கள் ஸ்கூலே வந்து ஒரு மாடல் எக்ஸாமோ ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம், அது வேறு. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் இட் த ஒரிஜினல் போர்டு எக்ஸாம், ப்ரீ போர்டு எக்ஸாம். ஓகே, சிபிஎஸ்சி ஜென்ரலாக போர்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க, அதோடய கொஷின் பேப்பர் அவங்க தான் செட் பண்ணி கொடுப்பாங்க. பட் அந்த எக்ஸாம் இந்த வாட்டி நடக்காது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இந்த விஷயமும் எல்லாருக்குமே குழம்பும், ஃபர்தர் ரிடக்ஷன் கிடையாது, சிபிஎஸ்சி வோன்ட் ரெடியூஸ் யுவர் சிலபஸ் ஃபர்தர். ஆல்ரெடி வந்து பண்ணியாச்சு, சிபிஎஸ்சி உங்கள் சிலபஸை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணாது, 30% சரி, பட் அதர் போர்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதர் போர்ட்ஸ்னால் லைக் மகாராஷ்டிரா போர்டில் எக்ஸாம்பிள் சொன்னார், அவங்களாம் வந்து 50% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, மற்ற போர்ட்ஸ் தான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் சிபிஎஸ்சி வில் டெஃபினெட்லி நாட் ரெடியூஸ்னு சொன்னார். ஸோ அந்த ஃபுல் ஸ்பீச்லேயும் வந்து இதுதான் வந்து எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன், இல்லை மொத்த இன்ஃபர்மேஷனுமே இது தான். ஓகே, ஸோ இதை தாண்டி என்னோடய வியூஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பீச்சை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, தெளிவாக கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் முன்னாடியாச்சும் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஒருவேளை மார்ச்சில் போர்டு எக்ஸாம் நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த மந்த் எண்டே வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, இந்த மாதமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டேட் எல்லாம். ஓகே, பட் 3 மாதமாச்சும் அட்லீஸ்ட் கேப் விடுவாங்க. அப்போ இன்னமும் நமக்கு வந்து போர்டு எக்ஸாம் பற்றி ஒரு வார்த்தையே சொல்லணும்னா, கண்டிப்பாக போர்டு எக்ஸாமை திடீர்னு ஒரு டைம் டேபிள் கொடுத்து இந்த மாதம் போர்டு எக்ஸாம்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, இல்லை 1 மாதம் டைம் கொடுத்து போர்டு எக்ஸாம் அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. மினிமம் 3 மந்த் டைம் ஆச்சு இருக்கும் என்னோட வியூவில். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் அண்ட் மே இந்த 2 மாதம் தான் உங்கள் போர்டு எக்ஸாம் நடக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏப்ரலில் இருந்து அந்த மே மந்த்துக்கு நடுவில் இருக்க கேப்பில் தான் உங்கள் போர்டு எக்ஸாம் நடக்க சான்ஸ் இருக்குது. மார்ச் மந்தில் கன்ஃபார்மாக உங்கள் போர்டு எக்ஸாம் நடக்காது, அது வந்து என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து என்னோடய கெஸ், அவரோட ஸ்பீச்சை வச்சு சொல்கிற கெஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் ஆர் மே இந்த 2 மந்த்துக்குள்ளே தான் உங்கள் போர்டு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, அப்படி பார்த்தா இன்னும் கூட உங்ககிட்ட 3 ஃபுல் மந்த் இருக்குது. சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே உங்ககிட்ட டேட்லாம் எதிர்பார்க்கறது நம்ம வேஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் மேபி அவங்க ஜான்வரியில் தான் டேட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, ஏப்ரல் மேல தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஓரளவுக்கு வந்து தெரியுது நமக்கு, கிளாரிட்டி இருக்குது, கண்டிப்பாக மார்ச்சில் எக்ஸாம் நடக்காது. ஸோ 3 மாதம் இருக்குது, இந்த 3 மாதம் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எப்படி படிக்கிறதுன்றதுக்கு கிளியர் கட்டாக ஐடியா கொடுத்துட்டேன், அந்த ஐடியாவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, அதை அந்த 3க்கும் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அண்ட் நான் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் போர்டு எக்ஸாம் அண்ட் 90% 100% வாங்குறதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். நான் வந்து லிங்க்லேயும் கொடுக்குறேன், டெஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய கெஸ் ஓகே. ஏப்ரல் அண்ட் மேல கண்டிப்பாக உங்கள் போர்டு எக்ஸாம் இருக்கும், மார்ச்சில் கண்டிப்பாக உங்கள் போர்டு எக்ஸாம் இருக்காது. ஓகே, ஸோ இந்த ஹைலைட்லாம் புரிஞ்சா எல்லாமே? இப்போதைக்கு மேஜராக என்னென்னா, ப்ரீ போர்டு நடக்காது, ஃபெப்ரவரி 5 ஆண்டில் எந்த எக்ஸாமும் நடக்காது. ஓகே, இதுதான் மேஜர் ஹைலைட். மற்றபடி டேட்ஸை பற்றி இன்னமும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஒஃபிஷியலாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் அண்ட் மேலே உங்கள் போர்டு எக்ஸாம் இருக்கிறதுக்கு என்னோடய சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் படிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, ஸோ இந்த அப்டேட்டுக்கெலாம் பார்த்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க, நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. இன்னும் கூட உங்ககிட்ட 3 மாதம் இருக்குது, அண்ட் உங்களுக்கு எப்படி படிக்கணுன்ற ரீட்டில் எல்லாமே நான் சொல்லிட்டேன், லிங்க்கில் இருக்க பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வாட்டியும் வந்து அவர் நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டார். சரியா, ஸோ நோ இஷ்யூஸ், பரவாயில்ல. ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை, ஜெய் ஹிந்த்.